இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பருப்புருண்டை குழம்பு வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் இந்த கடலைப்பருப்பு கூடவே கால் கப்பு அளவு தோரம் பருப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் இப்போ இதே வந்து தண்ணி ஊற்றி இந்த பருப்பை ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ இந்த புளியை நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன் அதையும் ஒரு கிணத்துல போட்டுட்டு வெந்நீர் ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் இதை ஊற விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பும் வந்து நல்லா ஊறிடுச்சு நான் வடிக்க எடுத்து இப்போ வந்து ஒரு சேர்த்து அது தேவையான அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி வடமாவும் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம் இதை மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்சு எடுத்து இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே பாத்தீங்கன்னாக்கா நான் ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மீடியம் சைஸ் பாலை இதை வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா அப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க இந்த கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க இது கூட நான் ஒரு பத்து பல்லு பூண்டை நசுக்கி வச்சிருக்கேன் இது கூட அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சின்ன வெங்காயத்தை ஒரு இருபது சின்ன வெங்காயம் இது மாதிரி நசுக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு இது தக்காளி வந்து நல்லா சாஃப்டா வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு இது கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து இது நல்லா சாஃப்டாகிற வழி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா சாஃப்டா வதங்கட்டும் இப்போ இதை பார்த்தீங்கனாக்கா நல்லா வதங்கிடுச்சு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம புளி ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளியை வந்து இப்போ கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ புளி சேர்த்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தான் சேர்த்து இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா தண்ணியாக்கி இதை கொதிக்க விடுங்க இப்போ இந்த குழம்பு கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழம்பு வந்து நம்ம போட்ட குழம்பு தூள் எல்லாமே சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு அதனோட ராஸ்மெல்லும் போயிடுச்சு இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க இந்த உருண்டையை ஒன்றா கேப் விட்டு தள்ளி தள்ளி போட்டுடலாம் போட்டுட்டு இதை கலறி விடாமல் ஃப்ளேமை மீடியமில் வச்சு தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் இதை கொதிக்க விட்டுடலாம் இப்போ வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உருண்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு அதுக்கப்புறம் இதை லைட்டாக கலர்ந்து விடுங்க இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்டியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ளேமில் கொதிச்சா போதும் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடுங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ஆகிடுச்சு இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்